ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் ஷூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த நேரத்தில் தெரியும் இந்தியாவில், ஸோ நம்ம அந்த நேரத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியான நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் முழுவதுமே சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா 54 ஆண்டுகளுக்கு முன்னராக ஏற்பட்ட ஒரு சூரிய கிரகணத்தோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் நிகழ்வது வழக்கமான ஒன்றே. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் பொழுது சூரியனின் ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனின் ஒளியை தடுப்பதால் பூமியின் தற்காலிக இருளை ஏற்படுத்துகிறது. இந்த நிகழ்வு வேத ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் வரும் 8ஆம் தேதியான நாளை நிகழ உள்ளது. இது மெக்சிகோவில் தொடங்கி முழு அமெரிக்காவை கடந்து கனடா வரை சூரிய கிரகணம் தெரியும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த நிகழ்வு சுமார் 1000 கிலோமீட்டர் வரை தெரியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் மிகவும் அதிக அளவில் ஏற்படக்கூடும். அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 4 மணி நேரம் 25 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஏற்பட்ட சூரிய கிரகணங்கள் 2 மணி நேரத்திற்கு குறைவாக ஏற்பட்டது சாதனையாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய நேரப்படி சூரிய கிரகண நிகழ்வானது ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 10:08 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி நள்ளிரவு 2:22 மணிக்கு நிறைவடைய உள்ளது. சூரிய கிரகணத்தின் உச்சம் ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 11:47 மணிக்கு வெளிப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய கிரகண நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால் நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் காண முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சூரிய கிரகண நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. சூரிய கிரகணத்தை நேரடியாக வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அவ்வாறு பார்த்தால் பார்வை பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் சமைக்கக்கூடாது. கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடவும் கூடாது. கிரகணத்தில் சூரியனுடைய ஒளி மங்கலாகும் பொழுது அதனுடைய தாக்கம் மற்றும் வீச்சு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கிரகண நேரத்தில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஓய்வில் இருக்க வேண்டும். கிரகணத்தின் ஒளி வீட்டுக்குள் வராமல் இருக்க ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைக்க வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு அனைவரும் குளித்துவிட்டு வீட்டை நன்றாக துடைத்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா 54 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பெரிய சூரிய கிரகணம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பாதிப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளில் தான் இது காண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூரிய கிரகணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு மட்டும் இல்லாமல் அங்கே சூரியன் நிகழ்கிற கிரகணத்தை பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நாட்டிலையெல்லாம் பார்க்கலாம். அதாவது அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இரவு நேரத்தில் நிகழ்வதால் சூரியனை நம்ம கண்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாளை இரவு, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியான நாளை இரவு 10:08 தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதியான 2:22 மணிக்கு நிறைவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே 2 மணி நேரம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 54 ஆண்டுகளுக்கு பிறகு தென்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 4 மணி நேரம் 25 நிமிடங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் ஒரு பெரிய விளைவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள்லாம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் பண்ணணும், இந்த சூரிய கிரகணத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை தெரிஞ்சு ஒரு அவேர்னஸாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.